வணக்கம் நண்பர்களே, இது மீண்டும் யோசி. நான் உங்கள் ரவீந்திரன் பேசுகிறேன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, கொஞ்ச நாளாகவே வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க, வந்துட்டு தமிழர்கள் தங்களின் வரலாறை வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக வந்துட்டு நான் பார்க்குறேன். அதுக்கு வந்து நிறைய சோர்ஸ் இருக்குது, சரிங்களா? நம்ம வந்துட்டு புக்கில் படிக்கலாம், விக்கிபீடியாவில் படிக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு அதையும் தாண்டி வந்துட்டு இப்போ யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தமிழர்களோட உண்மையான வரலாறு என்ன அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அவ்வப்பொழுது வந்துட்டு எடுத்து வரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு அவங்க படித்த விஷயங்களை நம்மளுக்கு வந்து எளிமையாக புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனோட தாக்கமோ என்னமோ தெரியல, மலேசியாவில் வந்துட்டு ஒரு கல்ச்சர் வந்துட்டு ஒன்று உருவாயிருக்கு. அது வந்துட்டு அந்த தாக்கம் எனக்குள்ளேயுமே இருக்குது. அதை தான் நானும் பேசியிருக்கேன். அதோட இன்ஸ்பிரேஷனில் தான் அதை நானும் காணொலிகள் செஞ்சு போட்டுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்துட்டு இதை சில தமிழர்கள் வந்துட்டு வெளிப்படுத்துகிற இடம் அப்படின்றது வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன் இந்த இடத்துல இதை பற்றி பேசணும், பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி. இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இதை ஃபர்தர் டிலே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ முதல் தடவை யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. யூடியூப் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஜாயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஜாயின் ஆஸ் அ மெம்பர் அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு பிரத்யேகமான காணொலிகள் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பருக்கு மேலே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, மெம்பர்னு தனியாக வந்துட்டு சில காணொலிகள் போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். அதில் வந்துட்டு எப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு வெளிப்படையாக பேச முடியாது. ஆனால் வந்துட்டு ஒரு கலந்துரையாடல் மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்து அதில் கலந்துரையாடி அதுலேருந்து சில முக்கியமான டாபிக்ஸை எடுத்து அதுக்கப்புறம் வீடியோ செய்யலாம் அப்படின்ற ஐடியாவும் வந்துட்டு எனக்கு இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி நண்பர்களே, இப்போ வந்துட்டு எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்துட்டு, நான் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு பரமேஸ்வரா வந்துட்டு இந்தியர் இல்லை, அவர் வந்துட்டு ஒரு வாய்க்காரர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருந்தேன். அதுக்கு வந்துட்டு நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் வந்துட்டு வந்த வண்ணம் இருந்துச்சு. விச் இஸ் அது பிரச்சனை இல்லை, அது வந்துட்டு புரிதல் காரணமாக கூட இருக்கும். அதுலேருந்து சில விஷயங்களை வந்துட்டு சில கேள்விகள் அதை தேடி போகும்போது வந்துட்டு தமிழர்களுக்கும் இந்த மலாய்க்காரர்களுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காணொலிகள் செஞ்சுருந்தேன். அதை நிறைய செய்யணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தது. ஆனால் வந்துட்டு வரவேற்பு குறைவாக இருந்த காரணத்தினால வந்துட்டு அதை நான் செய்யலை. ஆனால் இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அதை செய்ய போகிறேன். சரி, ஏன் அந்த காணொலிகளை நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இங்கே புரிதல் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு, சரி நம்ம வந்துட்டு ஒரு வரலாறை வந்துட்டு கிளைம் பண்ணுறோம்ல, நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்துட்டு தமிழர்கள் தான் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது வந்துட்டு ஆதாரபூர்வமாக வந்துட்டு நம்ம சொல்கிறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இங்கே தெரிய வேண்டியது இருக்கு, சரிங்களா? இப்போ தமிழர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், தமிழர்கள் வந்துட்டு இவர்களுக்குன்னு வந்துட்டு தனிப்பட்ட ஒரு மதம் அப்படின்றது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னாக்க, இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னாங்க, தமிழர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு நிறைய மதங்கள் இருக்கு. ஏன்னா நீங்கள் தமிழர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்துட்டு இந்துவாக இருக்கலாம், நீங்கள் வந்துட்டு முஸ்லீமாக இருக்கலாம், நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கலாம், நீங்கள் வந்துட்டு சமண மதத்து தலைவர் இருக்கலாம், பௌத்தத்து தலைவர் இருக்கலாம், யாராக வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு தமிழ் பேசக்கூடிய தமிழர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு மதங்கள் கடந்து தான் வந்துட்டு நம்மளோட மொழி இருக்கு, ஓகேவா? இது மொதல் விஷயம். சரி, கலாச்சார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு நம்மளுக்குன்னு வந்துட்டு தனிப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்கு. அந்த கலாச்சாரங்கள் எந்த மதத்துக்குரியும் வந்துட்டு மத சாயம் இல்லாத கலாச்சாரங்கள் தமிழர்கள்கிட்ட நிறையவே இருக்கு. ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா பொங்கல் பண்டிகையை சொல்லணும், சரிங்களா? இப்போ பொங்கல் பண்டிகை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க எந்த மதத்துல இருந்தாலுமே பொங்கலை வந்துட்டு கொண்டாடலாம், அதுல வந்துட்டு எந்த விதமான தவறும் கிடையாது. சரி, ஏன் இப்போ இதெல்லாம் வந்துட்டு பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, மலேசியாவில் கொஞ்ச நாளாவே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த வரலாற்று பக்கம் வந்து திரும்பியிருக்காங்க, விச் இஸ் வெரி குட், சரிங்களா? அது வந்துட்டு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தமிழர்களோட உண்மையான வரலாறு என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம நிச்சயமாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதை வந்துட்டு நீங்கள் சில பேர் வந்துட்டு இதை எங்கே காட்டுறாங்க அப்படின்றதுல தான் இங்கே இருக்கிற சிக்கல் இருக்கு. உதாரணத்துக்கு வந்துட்டு சமீபத்தில் வந்துட்டு மட்கிலாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வெளியே வந்துருந்துச்சு. அப்போ அந்த படத்துக்கு வந்துட்டு நம்ம சீக்கிய நண்பர்கள் வந்துட்டு
அவங்க வந்துட்டு அவங்களோட எதிர்ப்பு வந்துட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னப்ப வந்துட்டு சீக்கியர்கள் வந்துட்டு அவங்களோட கொள்கை ரீதியாக வந்துட்டு பெண்களை வயதானவர்களை குழந்தைங்களை வந்து கொல்ல மாட்டாங்க, ஆனால் அப்படிப்பட்ட காட்சி அமைப்பு அந்த படத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட எதிர்ப்பு வந்துட்டு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் வந்துட்டு தமிழர்கள் வந்து அதுக்கு கீழே போயிட்டு சில விஷயத்த வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட பார்வை விருப்பம், சரிங்களா? அந்த இடத்துல போயிட்டு தமிழை மென்ஷன் பண்ணி அதை வந்துட்டு நாங்கள் தமிழர்கள் தான் வந்துட்டு இந்த மலாயா அப்படின்னு சொல்லிட்டு பேரை கொடுத்தோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த நபர் இந்த இங்கே நான் வந்துட்டு கிளிப் போட்டிருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்ல கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அவர் வந்துட்டு ஒரு காணொலி வந்து செஞ்சு போட்டிருந்தார். அவர் பேசிக்காக வந்து ஒரு ஃபாரினர், அதை பற்றி பேச வேண்டிய தேவை முதலாவது அவருக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் அவர் பேசியிருக்காரு, அவர் கேட்ட கேள்வியில் ஒரு லாஜிக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத உங்களுக்கு கருத்து வந்துட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு சோழர்களோட வரலாறு. இப்போ எல்லாருக்குமே தெரியும், ராஜேந்திர சோழன் வந்துட்டு கடாரம் கொண்டான் அப்படின்ற பேருடையவர். அவர் வந்துட்டு இந்த சோழா எக்ஸபிஷன் அப்படின்றது வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், சரிங்களா? இது வந்துட்டு உலகம் அறிஞ்ச உண்மை. இதை வந்துட்டு யாரும் வந்துட்டு மறைக்கவோ மறுக்கவும் முடியாது, ஓகேங்களா? ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாக்கா, எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு இனம் அப்படின்றது வந்துட்டு வரையறுக்கப்படுறது எப்படின்னு சொன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற ஒரு மக்கள் ஒரு மொழியை பேசி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி அந்த கலாச்சாரத்தோட வாழ்றவங்கள தான் வந்துட்டு கிளான்ஸ் இல்லைன்னா எத்தனிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மலாய்க்காரர்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு தனி இனம், புரியுதுங்களா? அவங்க வந்து ஒரு தனி இனமாக வந்துட்டு ஆயிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து சொல்லலாம், ஏசி இப்போ வந்துட்டு தமிழ் மொழியோட கூறுகள் வந்துட்டு மலாய் மொழியில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வரலாறு ரீதியாக வந்துட்டு மலாய்க்காரர்களுக்கு வந்துட்டு நிறைய வணிகமாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு தொடர்புடையது இருக்குது இல்லைன்றது இல்லை. ஆனால் இந்த தொடர்பு வந்துட்டு நம்ம எப்படி அணுக வேண்டிய அணுகணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்துட்டு ஒரு நல்ல உறவை வந்து மேம்படுத்தணும் நம்மளுக்கும் மலாய்க்காரர்களுக்கும் நடுவில் அப்படின்றத நான் பார்க்குறேன். இப்போ நிறைய ரேசிசம் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்குல்ல, இதை வந்துட்டு களையறதுக்கு வந்துட்டு வரலாறை வந்துட்டு நம்ம சரியாக வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க, இது வந்துட்டு ஒரு சுமூகமான தீர்வை கொண்டு வரோம் அப்படின்றது என்னோட நம்பிக்கை, சரிங்களா? ஏன்னு சொன்னாக்கா, வரலாறு ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது. அது வந்துட்டு தமிழர்களோட சாயலில் இருந்தாலுமே, அதாவது வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு குவாசு மாடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த காலத்துலேருந்தே வந்துட்டு தமிழர்களோட தொன்மை தொடர்புன்றது வந்துட்டு மலாய்க்காரர்கள் கூட இருக்குது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த தொடர்பு இருந்தாலுமே அவங்க இன்னைக்கு ஒரு தனி இனமாகிட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. நீங்கள் மலாய்க்காரர்கள் அப்படின்னு சொன்னோன்னு வந்துட்டு மலேசியாவில் இருக்கிறவங்க மட்டுமே கிடையாது, இந்தோனேஷியாவில் வாழ்கிறவங்க, ஃபிலிப்பீன்ஸில் வாழ்கிறவங்க, அதாவது இந்த மலே எக்கப்பலிகோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த ஏரியாவில் வாழ்ந்தவங்க அனைவருமே வந்துட்டு மலாய்க்காரர்களாக தான் அறியப்படுவார்கள், சரிங்களா? அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த கிளைம் பண்ணுறோம், இல்லை நாங்கள் தான் வந்து உங்களுக்கு இதை கொடுப்போம், நாங்கள் தான் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னாக்கா, எதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்றது தான் எனக்கு தோன்ற கேள்வி. எதை நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது, நீங்கள் சொல்ல போகிறீங்களா இந்த மாதிரி வந்துட்டு இந்த மலேசியா இந்தோனேஷியா இதெல்லாம் வந்துட்டு தமிழர்களோட நாடு அப்படின்னு சொல்ல போகிறீங்களா, அதை தான் நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு, சரிங்களா? வரலாறை வந்துட்டு வரலாறாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்ல நல்ல நினைவுகள் இருக்குது. ஒரு ஒரு மன்னரோட வீரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்ரீவிஜயா எம்பையர் பற்றி நீங்கள் படிக்கும்போது வந்துட்டு வணிகத்தில் வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு முன்னேறி இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட போர் படைகள் எப்படி இருந்துச்சு, அவங்களோட கடல் வணிகம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட கப்பல் படை எப்படி இருந்துச்சு. சரி, ராஜேந்திர சோழர்கிட்ட வந்துட்டு அவங்க டிஃபீட் ஆயிட்டாங்க, எஸ் அது உண்மை, அதை வந்துட்டு யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இங்கே கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ராஜேந்திர சோழனே வந்து இவங்க கூட சண்டை போடுற அளவுக்கான ஒரு சூழலை வந்துட்டு உருவாக்குற தைரியம் வந்துட்டு ஸ்ரீவிஜயம் அரசனுக்கு இருந்துச்சு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அந்த வீரத்தை வந்துட்டு குறைச்சி மதிப்பிடக்கூடாதுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்குமே வரலாறு இருக்குங்க. வரலாறு வந்துட்டு உங்களுக்கு இருக்குது எங்களுக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லை, சரிங்களா? நம்மக்கிட்ட
அதிகமா இருக்கு அப்படின்றத நினைச்சு நம்ம பெருமைப்படுறதுல தவறு கிடையாது. ஆனா அதே நேரத்துல அந்த வரலாறு வச்சு அடுத்தவங்களை சிரமப்படுத்தவும் கூடாது அப்படின்றது என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. அப்ப இன்னொரு வீடியோ, இந்த வீடியோ இருக்குல்ல, இதை பாருங்க. இது வந்துட்டு ஒரு மலாய்கார நண்பர், அவரு வந்துட்டு வரலாறை எப்படி பாக்குறாரு, அணுகிறாரு அப்படின்றத வந்துட்டு அவரும் வந்துட்டு பகிர்ந்திருக்காரு. சி அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க வந்துட்டு, நீங்க வந்துட்டு தமிழ் தமிழர்கள்னு சொல்றீங்க, நீங்க தான் எல்லாமே எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது, எங்களுக்குன்னு தனிப்பட்ட வரலாறுக்குன்னு சில கூற்றுக்களை வந்துட்டு அவர் வந்துட்டு விமர்சனமாவே வைக்கிறாரு. இந்த வீடியோவும் நீங்க பாருங்க. இதை வந்துட்டு பார்க்குற யாராச்சும் வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழர்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் சொல்கிற கூட்டில் ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு அது திருத்திக்க தயாராக இருக்கேன், சரிங்களா? ஆனால் வரலாறை நம்ம வரலாறாக பார்க்கும்போது வந்துட்டு சகோதரத்துவம் ஏற்படும். ஆனால் நீங்கள் வரலாறை வச்சு இன்னொருத்தரை சிரமப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா, பகைதான் அதிகமாகும். இதை பற்றி தான் இந்த காணொலியில் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். திஸ் இஸ் ரவீந்திரன் சைனிங் ஆஃப். பை பை.